ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यंतां वंदे गुरुपरंपरां वेद धर्मशास्त्र परिपालन सभा स्मृति संदेशं धर्मशास्त्र शैलिकल पुरुषोत्तम मासम अधिक मासम रूप विशेष मासम विशेष अब कन्यामासम அதோடு சேர்ந்து புருஷோத்தர மாசம்னு சொல்லக்கூடியதான அதிக மாசம். இந்த அதிக மாசத்துல வேதமந்திரார்த்தம் சிரவணம் பண்றது, வேதத்துக்கு உபபிராமணமா எழுதப்பட்ட இதிகாச புராணங்களை சிரவணம் பண்றது, எல்லாமே அனந்தமான பலனை கொடுக்கிறது. எல்லாருக்கும் இந்த புண்ணிய பலன் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கருணையினால தான் இந்த வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபா அப்படிங்கிறவா ஏற்பாடு பண்ணி திருவாருடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் புண்ணியம் போய் சேரணும், எல்லாரும் தர்ம காரியத்தில் ஈடுபடணும், எல்லாரும் மந்திரங்களை தெரிந்து கொள்ளணும், மந்திரார்த்தங்களை தெரிந்து கொள்ளணும், பிராமணாலா பொறுத்தவா. அதே மாதிரி புராணங்கள்லையும் எல்லாருக்கும் சிரத்த வரணும். புராண பட்டணத்திலையும் சரி, இதிகாச புராணங்களை தெரிந்து அந்த தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுலையும் எல்லாத்தையும் சிரத்த வரணும் அப்படிங்கிற ஒரு கருணையினால்தான் ஏற்பாடு பண்ணி நடத்துறா. அந்த ஒரு ரீதியில நம்ம இந்த புருஷோத்தம மாசத்துல அருள கிருஷ்ணத்தினுடைய ஒரு அனுபாகம், மூணாவது அனுபாகம் பாதம் வந்துட்டு இருந்தோம். சூரியனுடைய ஒரு ஆக்கியினால ரித்துக்கள் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வேணுங்கக்கூடியதான தேவையான பலன்களை கொடுக்கறது அப்படிங்கிறதே. அதில் வசந்த ரித்துவை வர்ணிச்சுன்னு வந்தார். அந்த வசந்த ரித்துவில் தான் நம்ம இருக்கோம். முதல்ல ஆரம்பத்தில் இந்த வசந்த ரித்து, அந்த வசந்த ரித்துவில் அமூ நாதயதே ஜன்யாலே அமூ விஷ்ட பரிரக்ஷதா ஏதா வாச பிரயுஜந்தே எத்ரைதது பதிருஷ்யதே. இந்த மந்திரத்தில் தான் இருக்கும் வசந்த ரித்துனா அமூ நாதயதே ஜன்யா. அந்த வாரத்துக்கு சாப்பாடு போடு, வெளியூர்லேருந்து வந்திருக்கா வாழ்ந்தா பரீட்சணம் பண்ணு. இப்படி எந்த ஒரு ரிது காலங்களில் சப்தம் வருதோ அந்த காலம்தான் வசந்த காலம்னு தெரிஞ்சுக்கும். நிறையா உற்சவாதிகள்லாம் நடக்கும். கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சித்திர மாதம் ஈகாசி மாதம் வந்துருக்குன்னா ஒவ்வொரு கிராம தேர் உற்சவம் நடக்கும். பாரத பூமியிலேயே பார்க்கலாம் சித்திரத்தேர், அதெல்லாம் விசேஷம் வசந்த காலத்தில் தான். அதே மாதிரி யாத்திரை பண்ணுறவா அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணி சமயபுரம் யாத்திரை, பழனி யாத்திரை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சித்திர மாதத்தில் உற்சவங்கள் நடக்கும். பந்துக்கள்லாம் நிறையா பேர் வந்திருப்பா. அந்த சித்திர மாதத்திலேயே வருஷ ஆரம்பத்திலேயே முதல் ருது வசந்த ருது, அந்த முதல் உற்சவம் ரெண்டு பேருக்கு சேர்ந்து நடக்கும். ஒன்று அம்பாளுக்கு, இன்னொன்று ஸ்ரீ சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி. ரெண்டு பேருக்கும் விசேஷமான நாள் சித்திர மாதம் வசந்த ருது. அதனாலதான் வருஷத்தில் நாலு நவராத்திரி இருந்தாலும் முக்கியமாக ரெண்டு நவராத்திரி கொண்டாடுறோம். ஒன்று வருஷ ஆரம்பத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரி, அதுக்கப்புறம் வரக்கூடியதான சரண் நவராத்திரி. இப்போ இந்த அதிக மாதம் முடிஞ்சதுமே அமாவாசையிலேருந்து வர அமாவாசைக்கு அடுத்தது நாள்லேருந்து நவராத்திரி ஆரம்பம் சரண் நவராத்திரி. ரெண்டுமே அம்பாளுக்கு விசேஷமான ரொம்ப விசேஷம். அதில் வசந்த காலத்தில் பண்ணக்கூடியது நவராத்திரி அம்பாளுக்கு விசேஷம். அதே மாதிரி ராமனுக்கு விசேஷம். அந்த ராமனை வசந்த ரித்துவில் தான் அவதாரம் பண்ணினார். ராமனுடைய சம்பந்தம் எல்லாமே வசந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால தான் வசந்த காலத்தில் சங்கல்பித்து குதிரையை அவிழ்த்து விட்டார் அஸ்வமேத யாகத்துக்கு. அடுத்த வசந்த காலத்தில் அந்த குதிரையானது திருப்பியும் வந்தது. அது மட்டும் இல்லை, அதுக்கும் அடுத்த வசந்த ரித்துவில் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி ராமன் பிறக்கிறார். இப்படி ஒரு வசந்த காலத்தில் குதிரையை அவுழ்த்து விடுறதும், ஒரு வசந்த காலத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்ததும், அடுத்த அஸ்வமேதையா அடுத்த வசந்த காலத்தில் ராம ஜனனமும் நடந்திருக்கு. ராமாயணத்தில் பார்த்தா தெரியுது.
அதுதான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த வசந்த கால வர்ணனைய ராமச்சரித்திர மூலியமாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்படி அஸ்வமேத யாகம் முடிஞ்சதும் ரிஷிசங்கர் புத்திரகாமேஷ்டி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தில் தசரதரிடத்தில் சொன்னார். தசரதர் பரமானந்தப்பட்டார். தசரதர் பரமானந்தப்பட்டதும் உடனே புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்துகிறார் ரிஷிசங்கர். புத்திரகாமேஷ்டியாக நடக்கும்பொழுது என்னாச்சுன்னால், தத்தோ தேவா சகந்தர்வா சித்தாஷ்ட பரமரிஷயா பாக பிரதிகிரகார்த்தம் வி சமவேதா யதா விதி. தேவதைகள் கந்தர்வர்கள் சித்தர்களோடு சேர்ந்து பாக பிரதிகிரகத்துக்கோசரம், அந்த பாகத்தை ஏற்றுக்கொள்வதற்கோசரம் எல்லாரும் வரும்பொழுது வர வழியில் ராவணனை கண்டு பயந்துண்டு, இந்த ராவணனும் எப்படி இருக்கான், எல்லாரையும் தன் வசப்படுத்தியிருக்கான் தேவதைகள் அத்தனை பேரையும், அதனால எல்லாரும் பயப்படுறா. துர்மதியான ராவணன் இருக்கானே, அவன் வந்து இந்திரனையே எதிர்க்கிறதுக்கு சக்தி உடையவனாச்சே. அப்படி இருக்கும்பொழுது எல்லாரையும் அவன் வந்து கஷ்டப்படுத்துவானே, அவனை பார்த்து சூரியன் கூட வேகமாக தபிக்க மாட்டேங்கிறார், பக்கத்தில் வாயுவால் கூட போக முடிய மாட்டேங்கிறது, சமுத்திரம் அவனை பார்த்தா அலை அடிக்கிறதுக்கு பயப்படுறது. இப்படி ஏற்பட்ட ராவணனை வதிக்கணும், இப்படி சிந்தனை பண்ணி கொண்டு தேவதைகள்லாம் நேரக புத்திரகாமேஷ்டி யாகத்தில் ஆவிர்வாகம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி சாட்சாத் பிரம்மாவை அழைத்து கொண்டு பிரம்மாட்ட சொல்லி நேரக வைகுண்டத்துக்கு போகிற. வைகுண்டத்துக்கு போனதும் பிரம்மா பிரார்த்தனை பண்ணுற, பகவானை பிரார்த்தனை பண்ணினதும் பகவான் அந்த இடத்துல ஆவிர்வவிச்சிட்டால் ஏதத்மின் அந்தரே விஷ்ணு உபயாத்தோ மகாத்யுதி சங்கச்சக்ர கதா பாணி பிதவாசா மனோகர சாட்சாத் ஸ்ரீயப்பதி சங்கச்சக்கர கதாசர பீதாம்பர தாரியாக ஆவிர்வவிச்சுட்டார். அவரை பார்க்கிறா எப்படி இருக்கார்னா, சிரசுக்கு மேல நவரத்ன கச்சிதமான சொர்ண கிரீடமும், அது கீழே விசாலமான நெற்றி, ஊர்த்வ திலகம், எடுத்த மூக்கு, செவந்த உதடு, வரிசையான முத்து முத்தான பற்கள், கர்ணிகா சோபாயமான இரு காதுகள், அதில் மகராப குண்டலம், சங்கம் போன்றதான கழுத்து, அழகான பவழம் போன்றதான உதடுகள், அந்த கழுத்தில் வைஜெயந்தி ஹாரம், முக்தாஹாரம், துளசிதாமா, மல்லிக்கொடி போன்றதான நாலு புஜம், ஒரு புஜத்தில் சங்கம், ஒரு புஜத்தில் சக்கரம், ஒரு புஜத்தில் கதை, ஒரு புஜத்தில் பத்மம், கையில் மோதிரங்கள் என்ன, கங்கணாபரணம்னு சொல்லக்கூடியதான ஆபரணம் என்ன, கடகாபரணம் என்ன, அங்கதாபரணம் என்ன, விசாலமான வட்சஸ்தலம், மகாலட்சுமி வாசம், ஸ்ரீவத்சம் என்கிற மச்சம், முப்பிரி நூல், அழகான மூணு மடிப்புடையதான திருவயர், அழகான குறுகிய எடுப்பு, அதுக்கு மேலே பட்டு பீதாம்பரம், ஸ்வர்ண காஞ்சி, காலில் கரீர்களின்னு ஓசிக்கக்கூடியதான திவ்ய நூபுரம், எந்த திருப்பாதம் யோகி தேயமோ, எந்த திருப்பாதம் முமுக்ஷு முர்க்யமோ, எந்த திருப்பாதம் சர்வ ஆபன் நிவாரகமோ, எந்த திருப்பாதம் சர்வ சம்பத் பிரதமோ, எந்த திருப்பாதம் கங்கா ஜனகமோ, அப்பேற்பட்டுதான் அந்த திருப்பாதத்தை சாஷ்டாங்கமாக தரிசித்து நமஸ்காரம் பண்ணினார்கள் தேவதைகள்லாம். பகவான் அந்த இடத்துல ஆவிர்வவிச்சதும் நமஸ்காரம் பண்ணது மாத்திரம் இல்லை, அத்தனை பேரும் பிரார்த்திக்கிறா. என்ன பிரார்த்தனை பண்ணுறா அப்படின்னா, சுவாமின்னு உங்களுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால தசரதர் அஸ்வமேதயாகம் பண்றார், அவர்களுடைய மூணு பாரியைகள், அவ மூணு பேரும் எப்படி இருக்கா அப்படின்னா, ஸ்ரீ ஸ்ரீ கீர்த்தி இப்படின்னு சொல்லக்கூடியதான மூணு மூணு பேர் மாதிரி பிரகாசிக்கிறாள் கௌசல்யா,
சுமித்ர கைகேயிங்கிறவ, அவளுக்கு நீங்கள் குழந்தையாக பிறந்து, நாலு அம்சமாக குழந்தையாக பிறந்து, மனுஷனாக அவதாரம் பண்ணி, லோககண்டகனான ராவணனை நீங்கள் உத்தாரணம் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, தேவதைகள்னாலையும் கந்தர்வர்கள்னாலையும் சித்தர்கள்னாலையும் அவனுக்கு வந்து மரணம் கிடையாது. மனுஷால்னால மாத்திரம்தான் அவனுக்கு மரணம். அவன் வந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சுன்னு இருக்கான். அப்படியா பகவான் கேட்குறார், என்னாச்சு நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு கேட்டான். ஹாஸ்யமாக ஹனுமன் நாடகம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தில் சொல்கிறார், பிரம்மாவை முன்னிட்டு தேவதைகள்லாம் சொல்லிட்டு வரா, பிரம்மா தான் எல்லாரும் என்ன என்ன காரியம் பண்ணுறாங்கிறத சொல்லிட்டு வர. பிரம்மா முதல்ல நடுங்கிறார், தேவதைகள்லாம் நடுங்கிறா ராவணனை பற்றி பேசுகிறதுக்கே. பிரம்மா நீங்கள் தான் சொல்லணும்னு பிரம்மாட்ட சொன்னதும் பிரம்மா சொல்கிறார், தேவதைகள் ஒவ்வொருத்தரும் ராவணனுக்கு வேலைக்காரலாக இருக்கா சுவாமி, இந்திரனுடைய காரியம் என்னது தெரியுமா, இந்திரன் டெய்லி மாலையை தொடுத்து புஷ்பத்தை உத்தியானத்துலேருந்து பறித்து அதை அழகாக நாரில் கட்டி ராவணனுக்கு மாலை போடணும், அது இந்திரனுடைய வேலை. சூரியன் இருக்காரே ராவணனுடைய வீட்டு வாசலில் செக்யூரிட்டியாக நிற்கணும், அது சூரியனுடைய வேலை. சந்திரனுடைய வேலை என்ன தெரியுமா, டெய்லி ராவணனுக்கு கொடை பிடிச்சிட்டு போகணும். அதே மாதிரி வாயுவும் வருணனும் என்ன பண்ணுறா தெரியுமா, ராவணனுடைய இடத்தெல்லாம் பெருக்கி துடைக்கிற வேலை அவன் ரெண்டு பேருக்கும், வாயு பெருக்குவார், வருணன் துடைப்பார். அக்னி என்ன காரியம் பண்ணுறாரு தெரியுமா, அவனுடைய வீட்டில் நித்தியம் சமைக்கிற வேலை. கார்த்தால் ஆரம்பித்தா ராத்திரி 11 மணி வரைக்கும் வீட்டு காரியத்திலேயே ஈடுபட்டிருக்கார். குரு பிருஹஸ்பதி என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டா, அதையும் கேட்குறல், நித்தியம் அவர் தான் கார்த்தால் எழுந்துட்டதும் ராவணனுக்கு பஞ்சாங்க படனம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி அவருடைய காரியம் நடந்துட்டு இருக்கு, உங்களுடைய காரியம் என்னன்னு கேட்டா, என் காரியத்தை வேட்டை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா நீங்க, என்னுடைய காரியம் என்ன அப்படின்னா, நிச்சயம் நித்திய நான் வந்து ராவணனுக்கு கார்த்தால எழுந்துக்கும் போது சுதி பாடகன் பந்தி நான் தான் அவனை எழுப்புறது. இப்படி நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், இந்திரம் மல்யகரம் சஹசிர கிரணம் துவாரி பிரதீஹாரிகம் சந்திரம் சத்ரதரம் சமீர வருணோ சம்மார் ஜெயந்தம் கிருஹானு, இப்படி அவெல்லாம் சொன்னா. பிரம்மா சொன்னதும் உடனே பகவான், பயப்படாதீங்கோ, பயத்தை விட்டுடுங்கோ, கவலைப்படாதீங்கோ, பயம் தியஜத பத்ரம் வோ ஹிதார்த்தம் யுதி ராவணம் சபுத்திர பௌத்திரம் சாமாத்தியம் சமித்ர ஜாதி பாந்தவம். அவனுடைய புத்திர பௌத்திர மித்ரஜாதிகளோட அவனை ஒழிச்சு கட்டி விடுறேன், இந்த துராத்மா அவனை ஒழித்து கட்டி, அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கான், தேவதைகளுக்கும் ரிஷிகளுக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கானே, அவனை ஒழிச்சு கட்டி, தசவருட சஹசிராணி தசவருட சதானி ச பத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமாம். 10,000 வருஷம், 1,000,000,000 வருடம் மனுஷலோகத்தில் இருந்து தர்மத்தை நிலைநாட்டுவேன், அதுக்கு நான் வந்து 4 அம்சமாக பிறந்த தசரதரை நான் தேர்ந்து எடுத்திருக்கேன், தசரதரை சந்தோஷப்படுத்துகிறேன், பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் சதோ தேவா சகந்தர்வாக சருத்ரா சாப்சரோகணாக ஸ்துதிபிஹி திவ்யரூபாபிஹி துஷ்டுபுஹு மதுசூதனம். இப்படி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரமணினார்கள், இப்படி அபயத்தை கொடுக்கக்கூடிய பகவானை பார்த்து இப்படி பகவான் அனுகிரகம் பண்ணி அமைச்சதும், பிரம்மா எல்லாரிடத்துலையும் நீங்கள் பகவானுடைய சகாயத்துக்கு புறங்கோ அப்படி சொன்னதும் ஒவ்வொருத்தரும் வானரர்களுடைய அம்சமாக கீழே வர, இப்படி இருக்கும் பொழுது நல்ல புத்திரகாமேஷ்டியாகம் நடந்துருக்கு, அக்னி ஜுவாலையாக இருக்குது, கரெக்டாக ஆவிர்வாகம் கொடுத்ததும் அந்த அக்னியிலிருந்து ஒரு பெரியவர் எழுந்தார், சாட்சாத் யஜ்ஞேஸ்வரன், ததோமி யஜமானஸ்ய பாவகாததுலப்ரபம் பிராதுர்பூதம் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம். பெரிய பூதமாக
மகாவீரியன், மகாபலசாலி, அந்த அக்னியிலிருந்து எழுந்துட்டார். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார் தெரியுமா? கருப்பு வர்ணத்தில் இருக்கார், செவப்பு வஸ்திரத்தை உடுத்தின் இருக்கார், முகம் செவப்பாக இருக்கு, துந்துபிபாத்தியம் முழுங்குற மாதிரி சப்தம், அழகான உருண்ட திரண்ட புஜங்கள், நல்ல சுபலக்ஷண சம்பத்தி உடையவராக இருக்கார், நல்ல ஆபரணங்கள்லாம் அலங்காரம் பண்ணின்றிருக்கார் ஆபரணத்தினால, நல்ல கீர்த்தியோட பிரகாசிக்கிறார், கையில் ஒரு தங்க பாத்திரத்தை கையில் எடுத்துன்னு வந்துருக்கார். கிருஷ்ணம் ரக்தாம்பரதரம் ஹக்தாஸ்யம் துந்துபிஸ்வனம் நித்தஹர்யக்ஷதனுஜஸ்வஸ்ருப்ரவரமூர்த்தஜம் சுபலக்ஷண சம்பன்னம் திவ்யாபரண பூஷிதம். இப்படி இருக்கக்கூடியவர் தப்தஜாம்பூநதமயீம் ராஜதாந்த பரிச்சதாம். தங்க பாத்திரம் வெள்ளி மூடி போட்டிருக்கான், அதுக்குள்ள என்ன இருக்குன்னால் திவ்யபாயசம் பூர்ண பாத்ரீம் பத்ரீமி வப்ரியாம், திவ்யமான பாயசம் நிறைந்திருக்கு. எப்படி ஒரு மனைவி கணவனுக்கு பிரியமாக கொடுப்பாலோ தான் பண்ணின ஒரு விசேஷமான ஒரு பாதாங்கீர் முதலிலான பாயசங்களை அந்த மாதிரி கொடுக்கிறார். அது ரெண்டு கையினால் வாங்கின்றார். வாங்கிட்டு தசரதரை பார்த்து சொல்கிறார், வாங்கிக்கக்கூடிய தசரதரை பார்த்து சொல்கிறார், பிராஜாபத்தியம் நரம் வித்தி, குழந்தைய கொடுக்கக்கூடியவன் தெரிஞ்சுக்கோ. பகவன்னே ஸ்வாகதம் தேஸ்து கிமகம் கரவாணிதே, தசரதர் சொல்கிறார், பகவன்னே நமஸ்காரம் ஸ்வாகதம், உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். உடனே அந்த பெரியவர் சொன்னார், வந்தவர், ராஜன், தேவதைகளை நீ பூஜை பண்ணினீங்க இல்லையா, அதனுடைய பலமாக இந்த பாயதம் தேவதைகள்னால் அனுப்பப்பட்டது, இது குழந்தைய கொடுக்கக்கூடியது, இதை எடுத்துக்கோ, ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது, உன்னுடைய மூணு பாரியைகள் இருக்காளே அவளுக்கு நீ கொடுத்து அவளை திருப்திப்படுத்து. அப்படி சொன்னதும் ரொம்ப சந்தோஷத்தோட தேவான்ன சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த பாயசத்தை பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து முதல்ல கௌசல்யக்கு பாதி கொடுத்தார். அந்த பாயசத்தில் கௌசல்யாயீ நரபதி பாயசார்த்தம் ததௌ ததா, மீதி பாதி இருக்கு இல்லையா, அந்த பாதியில பாதிய சுமித்ரிக்கு கொடுத்தார். அர்த்தாதர்த்தம் ததௌ சாபி சுமித்ராயை நராதிபா, கையில பாயசம் மீதி இருக்கு, அதுல பாதிய கைகேயிக்கு கொடுத்தால் எதுக்கு, அவளுக்கும் குழந்தை பிறந்துட்டு போட்டுமே அப்படின்னு. கைகேயை சாவசிஷ்டார்த்தம் ததவு புத்திரார்த்த காரணாது, மீதி கொஞ்சம் இருக்கு, அவசிஷ்டம் இருக்கு, யோஜனை பண்ணி சுமித்ரக்கே கொடுத்தால் அனுச்சிந்த சுமித்ராஜை பிரததவு பாய பிரததவு சாவசிஷ்டார்த்தம் பாயசத்திய அமிர்தோபமம் அனுச்சிந்த சுமித்ராஜை புனரேவ மகிபதி. இப்படி நாலு பேருக்கும் நாலாக பிரித்து மூணு பேருக்கும் பாயசத்தை பிரித்து கொடுத்தார். அவ மூணு பேரும் பாயசத்தை பிராசனம் பண்ணி சந்தோஷத்தை அடைந்தார்கள், கர்ப்பத்தை தரித்தார்கள். இப்படிங்கிற ரொம்ப விசேஷமான இந்த கட்டம் பாயச பிரதான கட்டம். இந்த கட்டத்தை சிரவணம் பண்ணுறவாளுக்கெல்லாம் நிச்சயம் சந்ததி காமனையாக இருக்கிறவாளுக்கு நிச்சயம் சந்ததி ஏற்படும், இதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஏற்பட்டதா பாயசா பிரதானத்தை இன்றைக்கு நம்ம பார்த்தோம். நாளைக்கு தொடர்ந்து ராம ஜனனத்தை நாளைக்கு பார்க்கலாம். வசந்த கால புண்ணியகாலத்தில் புருஷோத்தம மாத புண்ணியகாலம் வசந்த ருத்துவனுடைய வர்ணன சந்தர்ப்பத்தில் ராம ஜனனத்தை நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா.